சேனல் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவும் உறுதுணையும் இருந்ததுனால மட்டும்தான் இந்த வெற்றி சாத்தியமாச்சு. இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்துடலாம். ரொம்பவுமே சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் குலாப் ஜாமுன் ரெசிபி. இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஸ்வீட்லெஸ் கோவா 90 கிராம் எடுத்திருக்கேன், 10 கிராம் அளவு ஸ்வீட் கோவா எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா மைதா ஒரு 30 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அடுத்து மைதாவில் சிறிதளவு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பிசைஞ்சு நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குலாப் ஜாமுனும் பர்ஃபெக்டாக வரும். எந்தவித விரிசலும் இல்லாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டும் போதும் விரிசல்கள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மாவு பிசையும் போது விரிசல்கள் இருக்குது அப்படின்னா லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து கூட மாவு பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம உருண்டைகளை உருட்டி எடுத்தாச்சு. ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் வந்து 160 டிகிரி ஹீட் இருக்கும்போது உருட்டி வச்சுருக்கேன் குலாப் ஜாமுன் உருண்டைகளை. இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன் 160 டிகிரி சொல்கிறேன் அப்படின்னா, ஹை ஃப்ளேமில் நீங்கள் இந்த உருண்டைகளை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆட் பண்ண சிறிது நேரத்திலேயே அது கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அவுட்டர் லேயர் நல்லா குக் ஆகி இருக்கும், பட் உள்ளே வந்து குக் ஆகாமையே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் குலாப் ஜாமுன் செய்யும்போது முழுமையாக குக் ஆகணும், நல்ல கலர் வரணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், 160 டிகிரியில். இந்த மாதிரி போட்ட உடனே உங்களுக்கு வந்து பொங்கி வராமல் உருண்டைகள் அப்படியே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஓரளவுக்கு நல்லா கலர் வந்ததும் குலாப் ஜாமுனை நாம் வந்து எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கலர் வந்திருக்கு, இப்போ இதை நான் எடுத்துடுறேன். இப்போ குலாப் ஜாமுன் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதற்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப் செய்ய சுகர் 100 கிராம் எடுத்திருக்கேன், வாட்டர் வந்து 75 மில்லி லிட்டர் எடுத்திருக்கேன். கிராமில் கூட நீங்கள் அதை வந்து 75 கிராம் அளவு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் பவுடர் இருந்தால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஏலக்காய் கூட நீங்கள் ஒரு 3 ஏலக்காயை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1.5 டீஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ரோஸ் வாட்டர் இருந்தால் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா லெமன் கூட ஒரு 1/2 லெமன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒற்றை கம்பி பதத்துக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ குலாப் ஜாமுனை சிரப்பில் ஆட் பண்ணிட்டேன். ரொம்பவே டெலிஷியஸான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.